ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் அம்மு சன்ஷைன் அப்படிங்கிற நபர் வந்து கால் முட்டு வலிக்கு நீ ஜாயின் பெயின்க்கு வீட்டில் ரெமடி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முட்டு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, பட் மேஜராக இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு இல்லை உடம்பில் கால்சியம் சத்து குறைபாடு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு தேஞ்சு போகாது. ஆக்சுவலாக இந்த தொடை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, தொடை எலும்புகளுக்கு கீழே, அது மாதிரி இந்த கால் எலும்புகள், கீழ்கால் எலும்புகள் ரெண்டும் வந்து அதனோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு, காட்டிலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இது வந்து நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பசை குறையும் தன்மையாலும், அதுக்கப்புறம் கால்சியம் சத்து குறைபாடாலும் இந்த காட்டிலேஜ் தான் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்ந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து தொடை எலும்புன்னா, இது கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு. ஸோ இந்த எண்டில் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டிலேஜ் இருக்கும். ஸோ இது குறைஞ்சு போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அடுத்து நடக்கும் பொழுது மூட்டுகளை நீட்டி மடக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதற்குள்ள அந்த தசைப்பகுதிகள் உள்ளே போய் வரும் பொழுது அது நசுங்கப்படும். ஸோ நசுங்கப்படுறப்ப வலி, வேதனை, வீக்கம் போன்றவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதற்கு நிறைய மாற்று முறைகள்லையும் இருக்குது, நமது பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவ முறையிலையும் மருந்துகள் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து ஓஏ பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வலி நிவாரணிகள் இல்லாமல் வீட்டில் நான் உடனே என்ன பண்ணிக்கலாம், இல்லை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, நான் என்ன பண்ணால் வந்து எனக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பலரும் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக அம்மு அப்படிங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு கேட்டதுக்கு ரெமடி வந்து நம்ம வீட்டில் சொல்கிறோம். இது கண்டிப்பாக வந்து அனைவரும் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதற்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு எண்ணெய். ஸோ கடுகு எண்ணெய் வந்து ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். அந்த கடுகு எண்ணெயை நம்ம யூஸ்வலாக நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தவா இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு அதில் சூடான உடன் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், வெறும் சுத்தமான மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் போடணும். போட்டுட்டு நல்லா ஒரு முட்டையை அதை உடச்சி ஊற்றணும். ஸோ உடச்சி ஊற்றி நல்லா கிளறணும், அப்படியே திரண்டு வரும். ஸோ அந்த சூட்டோடு இருக்கிறத எடுத்து நம்ம பாலாடை கட்டி இருக்குது பார்த்திங்களா, நார்மலாக பால் வந்து கெட்டு போச்சு இல்லை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா தண்ணீர் பிரிந்து அந்த பால் ஆடை மட்டும் வரும் பார்த்திங்களா, அந்த கட்டி வரும் பார்த்திங்களா, மில்க் சாலிட்ஸ் வரும் பார்த்திங்களா. ஸோ அதை எடுத்துக்கணும். சுத்தமான நூல் துணி, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கடா துணின்னு கேட்டிங்கன்னா கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த துணியை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிட்டு அதில் இந்த பாலாடையை வந்து பரப்பணும். பரப்பிட்டு இந்த நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அதன் மீது வச்சுட்டு மூட்டுகளில் வைத்து நல்லா கட்டிடணும். கட்டிட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுணும். இதே மாதிரி தொடர்ந்து 10 நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மூட்டு வலி முற்றிலும் வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடுகெண்ணெய் வந்து தாமிரத்தை வந்து குறைக்கும். அதே மாதிரி தான் இந்த மஞ்சளுக்கும், மஞ்சளுக்கு இல்லாத மகத்துவமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எல்லாம் இருக்கும். ஸோ ஆன்டிசெப்டிக் இருக்குது, ஆன்டிபைரட்டிக் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, எல்லா இதுவும் அதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த மஞ்சள் முட்டை வந்து எதற்காக வந்து இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வந்து செயல்படும். ஸோ அதற்காக தான் முட்டை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளில் வித்தியாசம் தெரிஞ்சுது, எப்படி இருந்தது வலிகள், நீங்கள் முன்னாடி வந்து அந்த வலியோட அளவை வந்து மார்க் வந்து 10 அப்படின்னு வச்சுக்கோங்க, பெயினோட மார்க்கை 10 வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து 10 நாட்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களோட பெயின் மார்க் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா பெயின் அப்படிங்கிறது அதோட மார்க் 0 கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகும். நன்றி.